ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற நிலமையில் இருக்கிற பழைய துணிகளை வச்சு எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 7 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பழைய சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். தூக்கி போடுற நிலமையில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சாக்ஸை வந்து ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுறது போல் 3 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 4 பீஸ் வந்து தேவைப்படும். அதனால் இன்னொரு பழைய சாக்ஸ்லேருந்து இது போல் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்கணும், ஒரு பக்கம் க்ளோஸில் இருக்கணும். ரெண்டு சாக்ஸோட பீஸில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது வந்து ரெண்டு பக்கமுமே ஓப்பனில் இருக்கும். அதை வந்து ஒரு பக்கம் வந்து இது போல் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஓப்பன்லையும் ஒரு பக்கம் க்ளோஸ்டாகவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சேரில் இருக்கக்கூடிய 4 கால்லையும் இது போல் வந்து போட்டு விட்டுடலாம். போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்சஸ் வந்து தரையில் ஏற்படாமல் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதிகமாக அந்த சேரை தள்ளி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து சத்தமும் வந்து ஓவராக இருக்கும். தரையில் ஸ்க்ராட்சும் விழுகாத, சத்தமும் வந்து ரொம்ப கேட்காமல் இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஷால், அதுக்கப்புறம் சாரி பீஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். இது போல் சாஃப்டான கிளாத்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பில்லோ தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இது போல் பில்லோ கவரில் இது போல் சாஃப்டான கிளாத்ஸை இது போல் வரிசையாக வந்து போட்டு விட்டுக்கலாம். இது போல் லைட் வெயிட்டான சாரி, லைட் வெயிட்டான துப்பட்டா இதெல்லாம் வந்து போட்டோம்னா நல்லா வந்து பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் தலகான. இது போல் வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையும் இது போல் வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரெடிமேட் பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும், தலைக்கு ரொம்ப வந்து அழுத்தாமல் நல்லா இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம ரெடிமேட் ஜிப்பு கூட வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊசி நூல் வச்சு சூப்பராக வந்து தச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து குழந்தைங்களோட ஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபுல்லான ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா, கைப்பகுதியில் இது போல் பட்டன், அதுக்கப்புறம் அதோட ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் இருந்தால் போதும். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும், அதே போல் சுற்றி வைக்கவே முடியாது. இந்த ஒயரை வந்து ஃபோல்ட் பண்ணி கட்டி வைக்கிறதுக்கு சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து நல்லா ஆர்கனைசிங்காக இது போல் வந்து மடித்து விட்டுக்கலாம். எல்லா ஒயரையும் மடித்து விட்டுட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். மடக்கிட்டு பாருங்கள், இந்த ரோப்பை வந்து போட்டுட்டு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை போட்டு விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு அதே போல் ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களோட இது போல் பஜாமஸ் ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா, கீழே வந்து ட்ரௌசர் போல் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், சென்டரில் இருக்கிற சைஸோட அளவுக்கு நம்ம மீதி எல்லா பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஈக்குவலாக வந்து கிடச்சிருக்கு ஸ்கர்ட் போல். இந்த போர்ஷனை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். மிஷின் இருந்தால் ஒரே தையல் நீட்டமாக வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஊசி நூல் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தச்சு எடுத்துக்க போகிறேன். இது போல் தச்சு விட்டுட்டு பரட்டி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஷோல்டரில் ரெண்டு ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து யூஸ்வலாக இருக்கிறது போல் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு பட்டனில் போட்டுக்கிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான குட்டி ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் போல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவைப்படுற திங்ஸ் எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். சில்லற பைசா போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேர் பின், கிளிப்ஸு, கேச்சஸ் இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நல்லாவே வந்து இடம் வந்து தாராளமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், பர்ஸு, ஃபோனு இதெல்லாமே சூப்பராக வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பழைய டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த டிஷர்ட்டோட ரெண்டு சைடு உள்ள கையையும் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வந்து தையலோட சேர்த்து வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ண ரெண்டு கை போர்ஷனையும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஊசி நூல் போட்டு தச்சுக்கிறதுனாலும் தச்சுக்கலாம். பாருங்கள், நான் க்ளூ ஸ்டிக்கு வந்து போட்டு இது போல் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதுவுமே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு கை சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அந்த கீழே இருக்கிற சைட்லேயும் இது போல் வந்து கம் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் அழுத்தி பிடிச்சோன்னா சூப்பராக வந்து ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட கீழ் பக்கம் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வீடியோவில் காட்டுறது போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டோட கழுத்து பகுதி இருக்குல்ல, இந்த கழுத்து பகுதியில் நம்ம கட் பண்ண இது பாக்ஸை வந்து போட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இது போல் க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். க்ளூ கன்னு இருந்தால் ஒட்டிக்கோங்க, ஃபெஃபிகால், ஃபெஃபி பேண்ட் இதெல்லாமே கூட ஸ்ட்ராங்காக இருக்கும், போட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு கடையில் கிடைக்கிது. க்ளூ கன்னில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கு, இதை டைரெக்டாக நெருப்பில் காட்டிட்டு ஒட்டிக்கலாம், நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு சின்ன பீஸை வந்து அதே கிளாத்துலேயே வந்து கட் பண்ணி அதையும் வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம செவத்தில் ஆணியில் வந்து கிச்சனில் மாட்டி யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இது போல் நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ ஹேங் பண்ணி விட்டுடலாம். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பாலித்தீன் பேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பழைய நைட்டி வந்து எடுத்திருக்கேன், இது போல் கிளியாத நைட்டியாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இது போல் சரி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத் இருக்குது, ரெண்டு கிளாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். இது போல் கட்டப்பை குச்சி வந்து தேவைப்படும். இந்த கட்டப்பை குச்சியை அந்த கிளாத்தோட சென்டரில் வச்சுட்டு இது போல் கையில் வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து கயிறு போட்டு கட்டி எடுத்துக்க போகிறோம். நல்ல ஸ்ட்ராங்காக எடுத்துக்காதது போல் கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்தோம்னா இது போல் தான் இருக்கும். இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தகுந்தது போல் இது போல் சின்ன சின்னதாக மாப் ஸ்டிக் போலையே இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கிறதுனால நல்லாவே வந்து க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான மினி மாப் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டோம்னா நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். காட்டன் கிளாத்தாக இருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் இது போல் வந்து ஏரியாக்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ண நைட்டி பீஸோட மேல் சைடு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மேல் சைடில் ரெண்டு கை போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கை போர்ஷனையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போல் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு கை பீஸையும் இது போல் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த கீழேயும் இது போல் சின்ன சின்ன ஃப்ளீட் போல் எடுத்துகிட்டு அதுலேயும் இது போல் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஏரியாவும் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸில் ஹேங்கர் போட்டு இது போல் ஹேங் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம துவைக்க போகிற குட்டி குட்டி கிளாத் எல்லாத்தையும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம துவைக்கும் போது எடுத்து வந்து துவைக்கலாம். இது போல் இருக்கிற கிளாத்தை லாண்ட்ரி பேக்காக சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் ஒரு 10 ட்ரெஸ்ஸு போல் நம்ம வந்து போட்டுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பழைய பில்லோ வந்து எடுத்திருக்கேன். இந்த பில்லோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஹேங்கரை வந்து மாட்டி விட்டுடலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உள் பக்கமாக வந்து ஹேங்கரை வந்து இது போல் வந்து போட்டு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை மடித்து விட்டு இது போல் மேலேருந்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இது போல் வந்து க்ளூ ஸ்டிக் போட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற போர்ஷனையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சைடும் இந்த சைடும் எது வேணாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைட் டேபிள் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹேங் பண்ண வசதி இல்லைன்னா பெட்டில் கூட இது போல் சைடில் ஹேங்கரை வந்து போட்டு விட்டுடலாம். பெட்டு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.